தன்னை மைந்தன் தூயாவின் திருப்பெயராகவே ஆமென். ஆரம்ப ஜெபம் செய்து கொள்வோம். சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாயிருக்கிற பரமபிதாவே, மாதத்தின் முதல் நாளாகி இன்றைக்கு நாங்கள் மனமகிழ்ச்சியோடும் கம்பீரத்தோடும் உங்களுடைய தேவாலயத்தில் பிரவேசித்து தேவரே எங்களுக்கு அருள் செய்த திருநாள் உபகாரங்களை நினைவு கூர்ந்து உம்மை வணங்கி துதிக்கிறோம். தேவரே, இன்றைக்கு உம்முடைய வசனத்தினால் எங்களின் நன்றியுள்ள மனத்தையும் உண்டாக்கி இந்நாட்களிலே நாங்கள் ஒவ்வொரு நாளையும் உமக்கு மகிமையாகவும் எங்களுக்கு இரட்சிப்பாகவும் மாற்ற மற்ற மனுஷர்களுக்கு நன்மையாகவும் கையாளும்படி நலமான புத்தியையும் தத்துவத்தையும் எங்களுக்கு தந்தரும் பிதாவே. மாதத்தின் முதல் நாளாகி இன்றைய நாளிலே பாமாலையிலே 21வது பாமாலை அதிலிருந்து நின்று பாடுவோம். நாம் அனைவரும் உலகம் பணியிட்டு நம்மை நாமே சொல்லி சேர்த்துள்ளார்கள்.
Nami
ஆத்துமத்திற்கும் சரீரத்துக்கும் செய்து வந்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவனே, எங்களுக்கு கிருபை பொழியும் பாக்கியம் உள்ள புதிய மாதத்தை அளித்து எங்களை சகல மோசங்களுக்கும் விக்கினங்களுக்கும் விலக்கி காத்து உமது ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று உமது நேசகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு உம்மை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அன்புக்குரியவர்களே, நாம் அனைத்துலக இறைமக்களோடு இணைந்தவனாய் நம்முடைய விட்டுவிடுகையும் பற்றுவிடுகையும் பொதுவான திருத்துதல் பற்றுவிடுகையும் வழியாக பயபக்தியோடு அறிவு செய்வோம். நான் பிசாசையும் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வலோகாதிபதி கடவுளை விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன்
இந்த உறவினம் எத்தனை அருமையானது என்று சொல்லி திருப்பாடல் ஆகியோர் ஒரு மன்றாட்டை எழுதுகிறார். அந்த மன்றாட்டினுடைய நிறைவினை பார்த்தோம்னால் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமுமாய் இருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். திருப்பாடல் 84:11 கவியிலே கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமுமாய் இருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். இந்த திருமொழியிலே முதலாவது நாம் கடவுளுடைய ஆலயத்தை நாட வேண்டும், கடவுளுடைய இல்லத்தை நோக்கி நாம் எப்பொழுதும் தீவிரமாய் பயணிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். நாம் ஆண்டவருடைய இல்லத்தை நோக்கி வருகின்ற போது அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை அரவணைத்து வழிநடத்துகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். ஆண்டவருடைய இல்லம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்கின்ற போது எல்லா படைப்புகளுக்கும் அங்கே வாழ்வு இருக்கின்றது என்பதை இந்த திருப்பாடலை நாம் படிக்கின்றோம். அங்கே பறவைகளும் எல்லா விதமான உயிரினங்களும் புகலிடமாக கொண்டிருக்கின்றன. ஆகவே மனுக்குலமும் படைப்பும் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு இடமாக ஆண்டவருடைய இல்லம் இருக்கின்றது. அடைக்கலாம் குருவிக்கு வீடும் தகைவிலாம் குருவிகளுக்கு தன் குஞ்சுகளை வைப்பதற்கான இடமும் எங்கே இருக்கிறார்? ஆண்டவருடைய ஆலயத்திலே, ஆண்டவருடைய இல்லத்திலே இருக்கின்றது. இப்ப கட்டுற இல்லங்களிலே இல்லை. ஏன்னா அதற்கென்று மாடங்கள் வைப்பது கிடையாது. இலக்கு மாடங்கள் என்பது கிடையாது. எல்லாமே எலக்ட்ரிக் லைட் வந்து பயன்படுத்துறதுனால விளக்கு வைப்பதற்கான மாடம் விளக்கு தண்டுகள் இவைகள் எல்லாம் நமக்கு அறியப்படாத ஒரு மொழியாய் மாறி போயிருக்கிறது. ஆகவே இங்கே வந்து எந்த பறவையும் உட்கார முடியாது. ஆனால் ஆண்டவருடைய இல்லத்திலே பறவைகள் வாழும். தன் குஞ்சுகளை வைப்பதற்கான இடம் அங்கே இருக்கும். ஆகவே அங்கே கடவுளுடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் அங்கே இருக்கும். கடவுளை நோக்கி பறந்து வருகின்ற, கடவுளை நோக்கி பயணிக்கின்ற மக்களுக்கு கடவுளின் இல்லத்திலே பாதுகாப்பு பராமரிப்பு அங்கே கிடைக்கின்றது. இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் நாம் வருகின்ற போது மனு குலத்திற்கு ஆண்டவர் கொடுக்கின்ற நற்செய்தி கடவுள் நமக்கு ஒளியாக இருக்கிறார். கடவுள் நமக்கு கதிரவனும் கேளையுமாய் இருக்கிறார். கடவுள் நமக்கு ஒளியாய் இருக்கிறார். அவர் நமக்கு பாதுகாப்பான கேளகமாக இருக்கின்றார். அப்ப போர் வருகின்ற போது எதிரிகள் ஏய்கின்ற அங்கிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கேளகமாய் இருக்கிறார். இந்த உலகத்தின் பாவங்கள், சிற்றின்பங்கள், ஆசைகள், இச்சைகள் இவைகள் எல்லாம் நம்மை நெருக்கி தாக்கி அடிப்பதற்காக வருகின்ற போது அவற்றிலிருந்து நம்மை தடுத்தாற்கொண்டு நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் பாதுகாப்பான அரணாக கேடகமாக ஆண்டவர் இருக்கின்றார். ஆகவே கடவுள் நமக்கு ஒளியாயிருக்கிறார். எதிரிகளிடமிருந்தும் பாவங்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்கின்ற கேடயமாய் இருக்கின்றார். ஆண்டவர் தம்முடைய அருளையும் மேன்மையும் நமக்கு அளிப்பார். கடவுள் தம்முடைய அருளையும் தம்முடைய மேன்மையும் நமக்கு அளிக்கின்றார். கடவுள் மனுக்குலத்தை படைக்கின்ற போது தன்னுடைய சாயலை மனுக்குலத்துக்கு கொடுத்திருந்தார். அந்த சாயலை இழந்து போன மாநிலத்திற்கு மீண்டும் ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்கு என்னுடைய அருள், என்னுடைய அருப்புடைகளை இலவசமா தருகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அவருடைய மேன்மை இழந்து போன கடவுளின் சாயலை அதில் இருந்த அந்த மேன்மையை
மீண்டுமாய் கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். ஆகவே கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதமும் அவருடைய மேன்மையும் நமக்கு அளிக்கப்படுகிறது. இந்த நான்கு நாட்களிலே சிலுவை என்னுடைய மேன்மை, கிறிஸ்துவுக்காக நான் பாடு அனுபவிக்கின்ற போது கிறிஸ்துவனுடைய மகிமை, கிறிஸ்துவனுடைய மாட்சிமையிலே பங்கேற்கின்ற அந்த மேன்மையான வாழ்வு நமக்கு அருளப்படும் என்பதுதான் இந்த சிலுவை பாடல்கள் நோன்பு நாட்களிலே நமக்கு அருளப்படுகின்ற செய்தி. ஆகவே நாம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவருடைய இல்லத்தை நோக்கி வருகின்ற போது நமக்கு பாதுகாப்பு, பராமரிப்பு, ஒளி, வாழ்வு, அவருடைய மேன்மை, அவருடைய அருள் எல்லாமே நமக்கு நிறைவாய் கிடைக்கின்றது. இவற்றை சிந்திக்கின்ற போது ஆண்டவருடைய இல்லம் என்பதை குறித்து நாம் கூடுதலாக சிந்திக்க உட்படுகின்ற போது ஆண்டவருடைய இல்லம் எது? நம்முடைய உள்ளம். நம்முடைய உள்ளமே ஆண்டவரின் இல்லம். ஆகவே நாம் கடவுளுடைய இல்லத்தை நோக்கி வருகிறோம் என்பது முதல் உடன்படிக்கை பார்வை. கடவுள் நமக்குள்ளாகவே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய உள்ளம்தான் அவருடைய இல்லம் என்பதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய நற்செய்தி. கடவுள் நமக்குள்ளாகவே வாசம் செய்கிறார். எனவே நமக்குள்ளாக இருக்கின்ற கடவுளின் இல்லத்தை, அனைவருக்குமான வாழ்வுக்கான வழியை உற்பத்தி செய்கின்றதாய் நம்முடைய உள்ளம் இருக்க வேண்டும். அனைவருக்கான ஆசீர்வாதம், அனைவருக்கான வாழ்வு, அனைவருக்கான நன்மை, இவைகளை குறித்து சிந்தித்து யோசித்து அவற்றை நடைமுறைப்படுத்துகின்றதாய் நம்முடைய உள்ளம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய இல்லத்திலே எப்படி எல்லாருக்கும் வாழ்ந்திருக்கிறதோ நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் இருக்க வேண்டும். அதன் வழியாக மற்றவர்களுக்கு அங்கே வாழ்வு இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு வாழ்வு உண்டாக்குகின்ற யோசனைகள் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். நமக்குள்ளாக இருக்கின்ற தன்னலமான யோசனைகள், விருப்பு வெறுப்புகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு ஆண்டவரை முன்வைத்து, ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவருடைய சாயலை நான் பெற்றிருக்கிறேன், அவர் எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார் என்கின்ற அந்த சிந்தனையோடு நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து மற்றவர்களுக்கான ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ் வாழ என்னை நான் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகின்ற போது கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு உரியாயிருக்கிறார். அவர் நமக்கு வாழ்வாயிருக்கிறார். அவர் நமக்கு கேடயமாய் இருக்கின்றார். அவர் தம்முடைய அருளையும் தம்முடைய மேன்மையை நமக்கு நிறைவாய் தந்திருவதற்கு வல்லமை நிறைந்த ஆண்டவராய் இருக்கின்றார். எனக்கு அருமையான பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நம்மை அடியெடுத்து வைக்கும்படியாக நமக்கு வாழ்வு தந்திருக்கிறார். முதலாக பெற்றுக்கொண்ட வாழ்வுக்காக நன்றி செலுத்துவோம். கடந்த 2 மாதங்களில் நமக்கு ஆசீர்வதித்து குறைவில்லாமல், நோய் இல்லாமல், எந்த விதமான ஆபத்துகளும் இடர்பாடுகளும் ஏற்படாதபடிக்கு அவர் தம்முடைய சட்டையின் மறைவுக்குள்ளாக வைத்து நம்மை பாதுகாத்திருக்கிறார். அவருடைய இல்லத்திலே நமக்கு வார்த்தை எனும் அந்த அர்ப்பத்தை கொடுத்து அதன் வழியாக நமக்கு வாழ்வை தந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே வாழ்ந்திருப்பது நம்முடைய வாழ்வு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கூடுதலாய் ஆண்டவர் இந்த மாதத்திலே தருவதற்கும் அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் நம்மை நாம் ஆண்டவரை ஒப்புக் கொடுப்போம். கடவுள் தம்முடைய நிறைவான இலக்குகளின்படியே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராது. கடவுள் தாமே இந்த திருவார்த்தையை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராது. ஆமே. கடலை கூடிய ஆண்டவர் நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா நொதிகளுக்கும் தோற்றங்களை பார்த்தராய் என்கிற அன்பு கடவுளே, வாழ்க்கையின் தொடக்கமும் நிறைவுமாயிருந்தவரே, நன்றியோடு துதிகளோடு தோற்றுகிறோம். இந்த புதிய மாதத்தை காணும்படியாக நீதிகளுக்கு தந்த நல்ல இருக்காக நன்றி படைக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையினாலே என்னை நிறைத்திருக்கிறேன். எப்பொழுதும் என்னுடைய கண்கள் உம்முடைய முகத்தை நோக்கி இருக்கும்படியாக, உம்முடைய இல்லத்தை நோக்கி நாங்கள் ஓடி வந்து உம்முடைய உண்மை நாங்கள் ஆசையாய் தேடி உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன் வழியாக இந்த சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளாக உமக்கான சான்றுகளாக நான் வாழ்ந்ததை எடுத்து அருள் செய்தோம். அதன் வழியாக நீர் அருள் என்று ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு
எங்களை நாம் தகுதிப்படுத்திக்கொள்ள உடைய வார்த்தையினால் இப்போது எங்களை நிறைவேற்றி அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதனால் பெற்றுக்கொண்ட இந்த வாக்குத்தத்தமும் மாசுபாடும் உடன்படிக்கையின் உறவும் இந்த மாதம் முழுவதும் நிறைவாக இருந்தல்ல ஆண்டவர் தம்முடைய ஆவியான வழியாக நிறைவான ஆற்றலை வழங்குகிறார். எங்களுடைய குற்றங்கள் குறைகள் மீது எல்லாவற்றையும் மன்னித்தவர்கள் உடைய நிறைவான இறக்கங்களிலே எங்களை காத்துக் கொள்கிறார்கள். இப்பொழுதும் ஆண்டவரே உடைய மகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ஈடு சேர்த்தன அந்த திருவிழா ஐக்கியத்திலே பங்கெடுத்த போது எங்களுடைய பாவங்களை நாங்கள் விட்டுவழித்து உடைய பாவ மன்னிப்பை விளக்கத்தை பெற்றுக்கொள்ளவர்களாக பயபக்தியோடு நாங்கள் அந்த திருவிழா பங்கேற்க உங்களுடைய ஆவியான வழியாக எங்களுக்கு துணை செய்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் திரு கருத்துக்களாக கூறுகிறோம். பாதுகாப்பும்
நான் பாவி நீங்கள் எல்லாம் இதை வாங்கி புசியுங்கள்.
நீதி உங்களுக்காக கொடுக்கப்படுது. என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும் பணியை இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து உன்மேல் கிருபையாய் இருப்பாராக.
आमेन। எல்லாருக்கும் தொடர்ந்து